ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெற்றி நிச்சயம். நம்ம சேனல்ல டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் எக்ஸாம்னு எல்லாத்துக்குமே தேவையான மேக்ஸ் டாபிக்ஸ் வந்து பார்த்துட்டு வர்றோம். எல்லாத்துக்குமே ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கக்கூடிய டாபிக் அப்படின்னா பர்சன்டேஜ், சதவீதம். நம்ம வந்து இப்ப ரீசெண்டா சதவீத கணக்கள் வந்து ஈஸியா எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு சொல்லி நிறைய மெத்தட் வந்து நான் வந்து உங்களுக்கு போட்டுட்டேன். அதுவும் நமக்கு எக்ஸாம்ஸ்ல வந்து என்னென்ன மாதிரி க்வெஸ்சன்ஸ் வருமோ அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் எடுத்துதான் உங்களுக்கு ஈஸியா சால்வ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் வந்து பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம எக்ஸாம்ல பார்த்த க்வெஸ்சனா இருக்கே, ஆனா இந்த க்வெஸ்சன் வந்தா நமக்கு எப்படி போடுறதுன்னு தெரியாம இந்த க்வெஸ்சனை விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிருப்பீங்க கண்டிப்பா. ஆனா இந்த க்வெஸ்சன் பாக்குறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமா தெரியும், இது சால்வ் பண்றது ரொம்ப 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 ஈஸி மத்த எல்லா சம்ஸ காட்டிலும். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்னன்னு பார்த்தலாம். வாட் பர்சன்ட் ஆஃப் 7.2 கிலோகிராம் இஸ் 18 கிராம்ஸ்? 7.2 கிலோகிராம்ல 18 கிராம் எத்தனை சதவீதம் அப்படின்னு சொல்லி கேட்டு 4 ஆப்ஷன்ஸும் கொடுத்துட்டாங்க. அதாவது இப்ப ஒரு குறிப்பிட்ட கிலோ இருக்கு, இப்ப 1 கிலோ இருக்குன்னா அதுல 1 கிராம் எத்தனை சதவீதம் இருக்கும் அப்படின்னு சொல்லி க்வெஸ்சன்ஸ் வந்து இருக்கும் இல்லையா. அதே மாதிரி 7.2 கிலோல 18 கிராம் வந்து எத்தனை சதவீதம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் வந்து நமக்கு கேட்டுட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, கொடுத்திருக்க ரெண்டும் நமக்கு சேம் யூனிட்ல இருக்கா அப்படின்னு சொல்லி பாக்கணும். இப்ப இது வந்து கிராம்ல இருக்கு, இது வந்து கிலோகிராம்ல இருக்குது. சோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரே யூனிட்க்கு கன்வெர்ட் பண்ணணும். 1 கிலோகிராம்க்கு எவ்வளவு கிராம்? 1000 கிராம், கரெக்டா? சோ ஃபர்ஸ்ட் வந்து இது நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும், இதெல்லாம் பேசிக் தான். இப்ப 1 கிலோகிராம்க்கு 1000 கிராம், நமக்கு எவ்வளவு கிலோகிராம் கொடுத்திருக்காங்க? 7.2 கிலோகிராம். இப்ப 7.2 கிலோகிராம் வேணும் அப்படின்னா 7.2 இந்த 1000 மல்டிப்ளை பண்ணணும். இப்ப மல்டிப்ளை பண்ணோம்னா 3 ஜீரோ அப்படி எழுதிக்கோங்க. எழுதிட்டு இங்க ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கு, சோ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம்னா 7200 கிராம் வந்து கிடைச்சிரும். இப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த 7200 கிராம்ல 18 கிராம் எவ்வளவு சதவீதத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா மொத்தமா இருக்கிற வேல்யூ இருக்குல்ல, அதாவது இந்த 7200 இருக்குல்ல, அத வந்து பகுதியில போடணும், டினாமினேட்டர்ல போட்டுக்கணும். எதுக்கு சதவீதம் கண்டுபிடிக்கணுமோ அத வந்து தொகுதியில போடணும், நியூமரேட்டர்ல போட்டுக்கோங்க. போட்டுட்டு சதவீதம் கேட்டிருக்கனால இன்டூ 100. இப்ப என்ன பண்ணலாம், இந்த 2 0 2 0 கேன்சல் ஆயிரும். 1 18 18, 4 18 72, நீங்க மல்டிப்ளை பண்ணி கூட பாருங்க, என்னங்க 32, 4 4 72 வந்துருச்சா. இப்ப 1/4 சொல்லி நமக்கு ஆப்ஷன்ல இருக்கா? 1/4 வந்து இல்ல. இப்ப 1/4 கால் பங்கு அப்படின்னா அது என்ன வரும், 0.25 தானே. கால் ஒண்ணுல கால் பங்கு அப்படிங்கறது 0.25. சோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி தான் வந்து ஆன்சர். இது வந்து கால் தான் நம்ம 0.25, சப்போஸ் ஆஃப் வந்துச்சுன்னா 0.5. இந்த மாதிரி வந்து நம்மளே வந்து இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து நம்ம அடிச்சு கொடுத்து போடும்போது இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். சோ இது வந்து ஈஸியானதான், அதனால உங்களுக்கு அடிச்சு கொடுக்காம நான் வந்து போட்டு காமிச்சிட்டேன். இப்ப இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி, 0.25%. நம்ம லாஸ்ட் சம் பார்த்தோம்ல, அதே மாடல்ல தான் இப்ப இன்னொரு சம் பார்க்க போறோம். இந்த சம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க லாஸ்ட் சம்ல நான் எழுதின இந்த க்வெஸ்சனை உடனே நல்லா பாத்துக்கோங்க. அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க ஃபர்ஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு சொல்லி இந்த சம் வந்து நம்ம முடிக்கும் போது உங்களுக்கு தெரியும். இப்ப க்வெஸ்சன் குள்ள போயிடலாம். 0.01 இஸ் வாட் பர்சன்ட் ஆஃப் 0.1? 0.1 0.01 எத்தனை சதவீதம் சொல்லி கொடுத்து நமக்கு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. இப்ப இந்த மாதிரி சம்ஸ் நான் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் ரெண்டும் சேம் யூனிட்டா இருக்கா அப்படின்னு சொல்லி பாக்க சொன்னேன். இதுல வந்து நமக்கு எந்த யூனிட்டும் கொடுக்க கூடாது, வெறும் நம்பர்ஸ் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. சோ நம்ம கன்வெர்ட் பண்ண வேண்டிய அவசியம் வந்து இல்ல கிடையாது. எந்த நம்பர் அதிகமா இருக்கோ அதுல இருந்துதான் சின்ன நம்பருக்கான சதவீதம் நம்ம கண்டுபிடிப்போம். அப்ப போன சமயம் என்ன சொன்னேன், எந்த நம்பர் அதிகமான நம்பரோ அதை வந்து பகுதியில போடணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன்.
சின்ன நம்பரை தொகுதியில போடணும். அதாவது நியூமரேட்டர்ல ஸ்மால் நம்பரும் டினாமினேட்டர்ல நமக்கு பிக் நம்பரும் வந்து இருக்கணும். சதவீதம் கேட்டனால இன்டு 100 அப்படின்னு சொல்லி போட்டு கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன். இப்ப இந்த 100 இது கூட மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்க நல்லா பாத்துக்கோங்க. 0, 1 இந்த பாயிண்ட் இங்க இருக்கு, இங்க ஏற்கனவே 2 0 வேற ஆட் பண்றோம். இப்ப இந்த பாயிண்ட் வந்து இங்க போயிரும் பை 0.1 வரும். இப்ப இது என்னன்னு இருக்கு, இந்த புள்ளி வந்து இங்க போயிடுச்சு அப்படின்னா இந்த 0 வந்து நமக்கு வேல்யூ இல்ல. சோ இங்க 1.00 இருக்கும். இப்ப 1/0.1 அப்படின்னு சொல்லி இருக்கும். இப்ப நம்ம இப்படி இருக்கத வந்து நம்ம ஹோல் நம்பரா மாத்தணும். இங்க டினாமினேட்டர்ல புள்ளி வச்ச நம்பர் இருக்கனால ஒரு ஸ்தலம் தள்ளி இருக்கனால மேலையும் கீழையும் நம்ம 10 மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இது என்ன வரும், 10 வரும். இது வந்து ஒரு ஸ்தலம் தள்ளி புள்ளி வந்துச்சுன்னா 1 அப்படின்னு சொல்லி வந்துடும். இப்ப 10/1 அப்படின்னா 10 சொல்லிட்டு வரும். நீங்க எல்லாம் இதை கண்டுபிடிச்சோன்னு என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னா உடனே வந்து ஆப்ஷன் சி 10 தான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி போட்டுருவீங்க. ஆனா ஆன்சர் வந்து அது கிடையாது, தப்பு. ஏன்னா நம்ம இவ்வளவு கண்டுபிடிச்சு டக்கு இந்த 10 போட்டுட்டோம் அப்படின்னா இந்த சம்க்கு வந்து ஆப்ஷன் வந்து இந்த சி வந்து 10 வராது. ஏன் அப்படின்னா நீங்க ஒரு தடவை லாஸ்ட் சம் போய் பாருங்க, அதுல ஆப்ஷன்ஸ்ல எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெர்சன்டேஜ் பக்கத்துல போட்டிருக்கும் எல்லா ஆப்ஷன்லயும். நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பெர்சன்டேஜ்ல கண்டுபிடிக்கணும். இப்ப நம்ம 10 சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். இந்த 10 பார்த்த உடனே எல்லாரும் என்ன பண்ணிருவோம், ஆப்ஷன் சி தான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் சி வந்து நம்ம மார்க் பண்ணிருவோம். ஆனா இந்த க்வெஸ்சனுக்கு ஆப்ஷன் சி வந்து ஆன்சரா வராது. ஏன் வராது அப்படின்னா லாஸ்ட் செம்ம நீங்க உடவு போய் பாருங்க, அதுல ஆப்ஷன்ஸ்ல எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பெர்சன்டேஜ் வந்து வச்சிருக்கும். ஆனா இந்த செம்ல ஆப்ஷன்ல நமக்கு பெர்சன்டேஜ் கிடையாது. சப்போஸ் இங்க 10% இருந்துச்சுன்னா நீங்க இதோட முடிச்சுக்கலாம். அப்ப இந்த இடத்துல இந்த ஆன்சர் கரெக்டா இருக்கும். இப்ப இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பெர்சன்டேஜ் எதுவுமே வந்து இந்த ஆப்ஷன்ஸ்ல குடுக்கல. சோ நம்ம பெர்சன்டேஜ் இந்த 10 கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 10/100 10 பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆயிரும். சோ நமக்கு இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 1/10 தான் வந்து ஆன்சர். ஆப்ஷன் பி தான் வந்து ஆன்சர். இது வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அதுக்காண்டி தான் ஸ்பெசிபிக்கா இப்ப இந்த க்வெஸ்சன் எடுத்தேன். ரெண்டு ஒரே மாடலா இருக்கும், நம்ம டக்குன்னு போட்டு இப்படி போட்டுட்டு போயிருவோம். ஆனா ஒரு மார்க் வந்து நமக்கு வேஸ்டா போயிரும். சோ இத வந்து நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மெத்தட்ல உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் கேட்டாங்க அப்படின்னா ஆப்ஷன்ல கண்டிப்பா பெர்சன்டேஜ் இருக்கான்னு சொல்லி பாருங்க. பெர்சன்டேஜ் இருந்துச்சுன்னா நம்ம கண்டுபிடிக்கிற ஆன்சர் கரெக்ட். இல்ல அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்ச நம்பருக்கு பெர்சன்டேஜ் போட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஆன்சர்ல எழுதணும்.